கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளில் நாம் ஆத்மநேசரின் அங்க மகத்துவங்களை தியானித்து வருகிறோம். இன்றைய நாள் கூட ஆத்மநேசரின் கண்களை குறித்து தியானிக்கப் போகிறோம். அதற்கு முன்பாக நம் கண்களை மூடி தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திர இசப்பா. அன்றுவரே வானங்களை உண்டாக்கிய தேவாதி தேவனே, உம்முடைய மகத்துவங்களை நாங்கள் ஆராய்ந்து அறிய உம்முடைய தேவ ஞானத்தினால் எங்கள் நிரப்பி அருளும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக்கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். முதலாவதாக ஆத்மநேசரின் கண்களை குறித்து தியானிக்கப்படும். வேதாகமம் சொல்கிறது, உன்னத பாட்டு 5:12, அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளில் ஓரமாய் தங்கும் புறா கண்களை போல் இருக்கிறது, புறா கண்களுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்கிறது. அது மாத்திரமல்ல, பாலினால் கழுவப்பட்ட கண்கள் அவருடைய கண்கள் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய கண்கள் அழகான கண்கள், அவருடைய கண்கள் வெளிச்சத்தின் கண்கள், வல்லமையுள்ள கண்கள். அவருடைய கண் அழகாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களில் அவருடைய கண்கள் என்னவெல்லாம் செய்தது என்பதை தியானிக்கப் போகிறோம். முதலாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கண் அழுதது என்று பார்க்கிறோம். லூக்கா 19:41, அவர் சமீபமாய் வந்து நகரத்தை நோக்கி பார்த்து அதற்காக அழுது கண்ணீர் விட்டு அழுதார் என்று சொல்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் எருசலேம் நகரத்தை நோக்கி பார்த்து அதற்காக அழுதார். அந்த ஜனங்கள் சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி போட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்காமல் சமாதானத்தை தேடாத ஜனங்களாய் காணப்படுகிறார்கள். அதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த நகரத்தை நோக்கி பார்த்து மனதுருகியாக கண்ணீர் விட்டார் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவாதி தேவன் நம்முடைய கண்ணீரை கண்டு தேவனாயிருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எருசலேம் நகரத்திற்கு நோக்கி பார்த்து, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது என்று தேவாதி தேவனார் எருசலேம் நகரத்தை நோக்கி கண் கலங்குகிறார், கண்ணீர் வடிக்கிறார். அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு அழைத்து கொண்டு போகும்போது ஸ்திரீகளை பார்த்து, எனக்காக அழாதிருங்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அது மாத்திரல்ல, சங்கீதம் 56:8 சொல்கிறது, நம்முடைய கண்ணீர்கள் அவர் துருத்தியில் இருக்கிறது, அவைகளெல்லாம் கணக்கிலளவோ இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய கண்ணீரை தேவாதி தேவன் கண்ணோக்கி பார்க்கிற தேவனாயிருக்கிறார். நாம் அவரிடத்துல நம்முடைய சமாதானத்துக்காக அவரிடத்துல விண்ணப்பம் பண்ணும்போது அவர் நம்முடைய கண்ணீரை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். ரெண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கண் தூங்கினது என்று பார்க்கிறோம். அவர் வீட்டிலோ காட்டிலோ மலையிலோ இல்லை மலைகளிலோ அவர் தூங்கவில்லை, அவர் கடலிலே கப்பலிலே தூங்குகிறார். அவர் அந்த கப்பலில் தூங்கும்போது கப்பலை சுற்றி அலைகள் அந்த கப்பலை மோதி அடிக்கிறது, பெருங்காற்று அந்த கப்பலை கவிழ்க்க வகை தேடுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கண் மூடினால் நமக்கு வரும் துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாம் சூழ்ந்து கொள்ள நேரங்களிலே நாம் அவரை நோக்கி பார்க்காமல் அந்த வேதனைகளை நோக்கி பார்த்தோமானால் நமக்கு பயம் நம்முடைய எதிர்காலத்தை குறித்தோ நம்ம வாழ்க்கையை குறித்தோ பயத்தை உண்டாக்குகிறது. நாம் அந்த வேதனைகள் துன்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லும்போது அந்த படகில் கூட அப்படித்தான், அந்த பெரு வெள்ளம் பெருங்காற்று வரும்போது சீஷர்கள் ஓடி போய் இயேசப்பாவை எழுப்புனாங்க. எழுப்பி ஆண்டவரே நாங்கள் அந்த அலைகள் அலக்கழிக்குது என்று அவங்க எழுப்பும்போது ஆண்டவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னார், அமைதலாயிரு இறையாதே என்று சொன்னார். அப்படி சொல்லும்போது அவைகளெல்லாம் அமைதலாயிற்று. நம்முடைய வாழ்க்கையிலும் கொந்தளிப்புகள், வேதனைகள், தத்தளிப்புகள் எல்லாவற்றையும் அமைதலாக்க அவர் வல்லவராயிருக்கும். இதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. நாம் அனுதினமும் அவருடைய பாதத்தில் அவரிடத்தில் நம்முடைய ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டும், அனுதினம் அவரை ஆராதிக்க வேண்டும். அப்படி செய்யும்போது ஆண்டவர் நம்ம வேண்டுதல்கள் எல்லாம் கேட்டு அதை பதிலளிக்கிற தேவனாயிருக்கிறார். எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சே இயேசுவை சார்ந்து நிற்பேன், எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சே இயேசுவை சார்ந்து நிற்பேன்,
அவனிலே வியாகுலம் வந்தால் அவரையே நாம் அண்டிக்கொண்டால் அவனிலே வியாகுலம் வந்தால் அவரையே நாம் அண்டிக்கொண்டால் மோதிடும் அண்ணால் அலைமிகு மோதிடும் அண்ணால் அலி ஆறுதல் அளிப்பறை சொன்னார் சிலுவை நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திலை பாரிடுவேன். மூன்றாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கண் பாவத்தை வெறுப்பை காட்டினது. எப்பொழுது அவர் ஒரு நாள் ஜெப ஆலயத்துக்கு சென்றபோது அங்கு ஒரு சூமின கையுடைய ஒரு மனிதனை கண்டார். அவர் அந்த மனிதனை கண்டு மனம் இறங்கி அவனுக்கு உதவி செய்ய நினைக்கும் பொழுது அவரை சுற்றி இருக்க மக்கள் அவரை பார்த்து அவர் மேல் குற்றம் சாட்ட அவரை பிடித்து சிறையில் அடைக்க வகை தேடினார்கள். அவர்கள் இருதயத்தை அறிந்த இயேசு கிறிஸ்து அவர்களை உற்று பார்த்து பாவத்தை வெறுத்து அவர் கண்கள் அவர்களை நோக்கி பார்த்தது. நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் கண்களுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுகிறவர்களாய் காணப்படணும். அவருடைய பார்வைக்கு முன்பாக நாம் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படியாக இருக்க வேண்டும். பாவத்தை மறைக்கிறவனோ வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய பாவங்களை நாம் அவரிடத்தில் அறிக்கை இடும்போது தேவாதி தேவன் அவர்களை நம்மளை நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு விடுதலை கொடுக்கிறார், நமக்கு சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுக்கிறார். என்ன அழகு இயேசுவின் கண்கள், என்ன அழகு இயேசுவின் கண்கள், அக்கினிமயமான அழகு கண்கள், என்னை உற்று நோக்கும் அகமயிலும் கண்கள், அக்கினிமயமான அழகு கண்கள், என்னை உற்று நோக்கி அகமயிலும் கண்கள். கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக நாம் பரிசுத்தமாய் நம் பாவங்களை அறிக்கையிட்டு நம் பரிசுத்தமாய் இருக்கும்போது அவர் நம்மை நோக்கி பார்த்து அகமகிழ்வார். அப்படிப்பட்ட தருணங்களை தேவாதி தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தருவாராக. அவருடைய கிருபையும் சமாதானமும் நமக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில ஆசீர்வதிப்பார்.